ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேம் ட்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாரர் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் என்னென்னா கிரானித் சாப்டர் 2. இந்த கேமில் ஒரு ஆயாவும் தாத்தாவும் இருப்பாங்க. அவங்க பேயாக்குறாங்களா இல்லை சைக்கோவா இல்லை ஜோம்பியான்னு தெரில, ஆனால் அவங்கக்கிட்ட மாட்டினாலே நம்ம சாவ வச்சுருவாங்க. இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா இருக்கும். அந்த பங்களாவில் இவங்க ரெண்டு பேர் சுற்றின்னு இருப்பாங்க. நீங்கள் இந்த பங்களா பேஸ்மெண்ட்டில் மாட்டிப்பீங்க. இந்த பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வரணும். இவங்க கண்ணில் மாட்டாமல் அவங்களை அஞ்சு நாள் டைமு, அது ஒரு நாள் லைஃப் மாரி உங்களுக்கு கடைசி நாளாக உங்களை போட்டு தள்ளுறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் தப்பிக்கலன்னா. இப்போ நம்ம இந்த கேமுக்குள்ளே போவோம், எப்படி எதுன்னு பார்ப்போம், விளையாட கொடுப்போம். இப்போ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அதனால் ஈஸியில் வச்சு நான் விளாட்றேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேமை ப்ராக்டிஸில் வச்சு விளாடுங்க. அப்போ தான் எந்தெந்த பொருள் இப்போ அந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும்னா, அந்த வீட்டை சுற்றி சில ஸ்பேர் பார்ட்ஸ்னால் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அந்த பார்ட்ஸெலாம் நீங்கள் எத்தனை போய் கரெக்டான நேரத்தில் ஃபிட் பண்ணும். இது கரெக்டாக எல்லாத்தையும் பொறுக்கி கரெக்டான நேரத்தில் சொருகணும். இப்போ நம்ம அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் போய் விளாண்டிங்கன்னா இந்த தாத்தாவும் ஆயாவும் உங்களை துரத்த மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, இருக்கே மாட்டாங்க. நீங்கள் மட்டும் எந்தெந்த பொருள் எங்கே இருக்கணும்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ப்ராக்டிஸ் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ அப்புறம் உங்களுக்கு எஸ்ட்ரீம் ஆடு அதில் கூட வச்சு விளாடிக்கலாம். இப்போ இந்த கேமை நீங்கள் விளாட்றீங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட்டு முக்கியமாக தேவை. ஹெட்செட் இருந்தால் அந்த எஃபர்ட் உங்களுக்கு தெரியும், ஃபீல் ஒரு இருக்கும், நீங்களே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் ஹெட்செட்டு கண்டிப்பாக வேணும். இதில் இப்போ உள்ள லோட் ஆகுது. ஃபஸ்ட்டு டே பார்ப்போம். தள்ளாடி ஏஞ்சிக்கிறான் ஆள், ஏஞ்சிட்டான். இப்போ நம்ம போவோம். பயமாக தான் இருக்குது, உனக்கு பொறுமை கதை திறப்போம். கதை திறந்து விஷயங்க எனக்கு என்ன பொருள் இருக்குதா பாருங்கள். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, போங்க உள்ளே என்ன இருக்குதா. ஓப்பன் குரோபார். இப்போ நம்ம குரோபார் தேவைப்படுது. இதில் நீங்கள் பேரெலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அந்த பொருள் உங்களுக்குன்னா கடைசி நேரம் கரெக்டாக எடுத்துன்னு வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி இது உள்ளே எதனா பொருள் இருக்கும். அது எப்படின்னா, இந்த வீட்டில் நீங்கள் மூணு வழியாக தப்பிக்கலாம். ஒன்று, இது பேஸ்மெண்ட்டு பக்கத்தில், இப்போ நம்ம இருக்கிற பேஸ்மெண்ட் பக்கத்தில் ஏதோ இந்த சைடு போனோன்னா போட்டு பார்த்திங்களா, ஆயா வருது சவுண்டு கொடுக்குது. மூணு வழியாக தப்பிக்கலாம். ஒன்று போட்டு வழியாக தப்பிக்கலாம், ஒன்று மொட்டை மாடியில் ஹெலிகாப்டர் கண்ட வழியாக தப்பிக்கலாம், இல்லை வீட்டு வாசல் வழியாகவே தப்பிக்கலாம். அந்த மூணு வழியாக தப்பிக்கலாம். அந்த மூணு வழியாக தப்பிக்கிறது தான் எதனா ஒரு பொருள் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் நம்ம குரோபார் தேவை. அது திறந்து எடுக்கணும் உள்ளேருந்து. இப்போ அந்த ஆயா பேசுது, தெரியுது, பயமாக தான் இருக்குது. கதவை மூடி வருதா, வருது பாருங்க. அந்த ஆயா திறந்து உள்ளே போய் மறைஞ்சிக்கணும் தான். ஐயோ, ஓடுறா வா, வந்துட்டான். பார்த்துருவானோ கிழவன், பார்த்துருவான் தான் நினைக்கிறான் கிழவன். பா பார்த்துட்டான்டா. சரி விடு, நம்ம ரெண்டாம் நாள் பார்த்த ஜெயிச்சிடலாம். ஒரு லைஃப் போயிடுச்சுப்பா, ரெண்டாவது லைஃபை விடக்கூடாது. எப்படியாவது இதில் ஓரளவுக்கு ஆச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் எல்லா பொருளையும், அப்போ தான் தப்பிக்க முடியும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும், எந்த வழியாக தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணலாம். போட்டு எத்தனை தப்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். போட்டு எத்தனை தப்பிப்போம், இது தறக்க முடியாதா. இப்போ நம்ம போட்டு வைப்போம். கத்துது, பயமாக இருக்கானு வேறு. இதான் இந்த போட்டு, இந்த போட்டையே தப்பிக்கலாம். இந்த தண்ணியில் வந்தீங்கன்னா ஒரு அக்டோபஸ் இருக்குது, அது அப்படியே உங்களுக்கு முடிஞ்சிடும். இங்கே என்ன பொருள் இதுதான் பாருங்கள். இது ஏதோ இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் லாக் கேட்குது. ஐயோ, இந்த போட்டில் போட்டுக்கு போவோம். இப்போ இது போட் ஸ்டீரிங் வில் தேவைக்குது. ஸ்டீரிங் வில் இருந்தாலும் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ அதை கண்டுபிடிக்கணுமா, ஸ்டீரிங் வில்ல மேலே போய் ஸ்டீரிங் வில் கண்டுபிடிக்கணும். இது என்ன ஸ்பார்க் ப்ளக், இதை நீங்கள் போய் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கேஸ் ஓலை, இது மூணு தண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சேன்னா போட் எடுத்துன்னு கிளம்பிடலாம். நம்ம இப்போ அதை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். போட் வீரிங், ஸ்டீல் வீரிங்க, அப்புறம் ஸ்பார்க் ப்ளக், அப்புறம் கேஸ் ஓலை, இது மூணு போய் நம்ம தேடுவோம்.
இங்கே எதனா அப்படியே சுற்றி இருக்க தான் பார்த்துக்கலாம் போவோம். வந்துட போகுது, பயமாக இருக்குது எனக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா பேய் உங்களை சடனாக பார்த்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களை அசைய முடியாது, உங்களை ஒரே புட போட்டுரும். இப்போ அங்கே தூரமாக இப்போ அங்கேருந்து வருதுன்னா இங்கே அது ஓடி வரப்போது நீங்கள் ஓடினோம் வருதா? இப்போ ஒழிஞ்சுப்போம், ஓடினோம் நம்ம. இப்போ தூரத்தில் பார்த்துச்சுன்னா நம்ம ஓடுற வேண்டியதுதான். இல்லை நான் அங்கே தான் நிற்பேன், நாங்களாம் பேய்க்கே பேப்பர் போட்டோம் சொல்லிட்டு நின்றுந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, உங்களை போட்டு தள்ளுறோம். ஓடினோம் நம்ம அப்படியே வந்துட்டான். ஐயோ ஓடு 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 ஓடு, கிளம்ப வந்துட்டான் பாரு, அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே உக்காந்து வந்துக்கு தான், ஏஞ்சிக்காதீங்க, ஓட்டாவான். வீடே நாஸ்டி ஆகுது, என்னத்தான் பண்ண, போயிட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா வந்துட்டான் 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 எங்கேயோ இப்போ பார்த்துட்டான்டா, பார்த்துட்டானே வச்சு தப்பிக்கவே முடியாது, இது கஷ்டம். நீங்கள் மூணாம் நாள் வந்துடுச்சு, திருப்பி ஏஞ்சிடறோம்ப்பா. இந்த தடவை மேலே போவோம், மேலே போய் என்ன பொருள் கிடையாது பார்ப்போம். நீங்கள் விளையாட்டி ப்ராக்டிஸ் ஆக்கணும், கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், எந்த பொருள் எங்கே இருக்குது இது எத்தனை பேரும் கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுலாம் போவோம். இது போய் திறந்த இதை சவுண்ட் வர வைக்கணும்தான். என் சவுண்டு வந்துடுச்சா? இப்போ சவுண்டு வந்தோடனே இப்போ ஆயாவும் தாத்தாவும் இப்போ கீழே வருவாங்க. கீழே அவங்க வந்தோடனே நம்ம மேலே போய் ஏன்னா பொருள் இதை தேடிக்க வேண்டியதுதான். வருவாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுவோம். பெருமாளே கிட்டே வராங்களா? வருது பார்த்தீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஆயா போயிடுச்சா, இப்போ பின்னாடியே தாத்தா வருவார். தாத்தா எங்கே போட்டீங்க? தாத்தா வரலையோ? சரி நம்ம போவோம் மேலே. ஐயோ ஆயா வேறு கத்துது. இதை உள்ளே எப்பயுமே ஒன்றும் இருக்காது, திறந்தாலும் இதை திறந்தால் உள்ளே எதனா இருக்கும் பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த டேப் வந்து வச்சு நீங்கள் ஹெலிகாப்டர் வழியாக தப்பிக்கிறீங்கன்னா இந்த டேப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இந்த டேப்பை வச்சு அந்த ரக்கையை ஓட்டுறதுக்கு தான் இந்த டேப்பு. இங்கே தூக்கி போட்டுருவோம் நம்ம, தேவையில்லை. இப்போ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இல்லை, ஒன்றுமே இல்லை எதுலையுமே. ஐயோ ஐயோ சார் நம்ம திறந்துட்டேன் வேறு எத்தனை. ஐயோ 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 தலைவன் ரெடியாக நிற்கிறான்ப்பா, ஓட்டு தள்ளிட்டான். சரி விடுங்க, தாட்டி பார்ப்போம். கொஞ்சம் ஹெட்செட்டை போட்டால் தான் உனக்கு அந்த ஃபீல். அப்படியே தூக்கி போட்டுச்சு எனக்கு கூட டக்குன்னு வந்தோடனே. இங்கே முந்தெல்லாம் ரத்தமாகிடுச்சு, இப்போ சரி ரத்தமாக இது இந்த விடக்கூடாது, எப்படியா இந்த தடவை எஸ்கேப் ஆகி ஆகணும். இப்போ நானே ஃபஸ்ட் டைம் தான் விளாட்றேன், எனக்கும் அந்த அளவுலாம் ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் இந்த கேமை ஏற்றி விளாட்றீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் முதல்ல வச்சு விளாடுங்க. இருக்கிறானா? ஐயோ ஐயோ பார்த்துலாம் பார்த்தோம் பார்த்தோம் அது போகலாமா போடலாமா? ஐயோ பார்த்துறேன்டா, ஓடு 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 ஒன்றுக்குண்டா வரான் வரான். ஏதோ பேசுகிறான் தலைவன், தலைவன் தாத்தா வரல, அதனால நம்ம போவோம். எப்படியா நம்ம பொருள்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ என்ன ஐசிஐன்றான். வேகமே மேலே ஓடவே தாயா வந்துச்சு, ஓடு 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 ஓடு. இதான் அந்த வாசல், அந்த வாசல் ஏற்ற போயிட்டு இதாது. மேலே மேலே போனால் மாட்டிப்போம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஐயோ பார்த்துருமா, கொஞ்சம் திறந்து பார்ப்போம். ஐயோ சரி என்ன பண்ணுறது, சரி விடுங்க. கடைசி நாள் மனசில் ஒரு தைரியத்தை உண்டாக்கிட்டு போவோம், யாருக்கா தான் பண்ணுறாங்க பார்ப்போம். ஏஞ்சிடா ஏஞ்சிடா ஏஞ்சிடா, ஜெயிச்சா வேண்டா. போட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க் பிளக் தேடுவோம். ஐயோ கத்துக்கு பயமாக இருப்பா கற்று. ஏ தாத்தா
உனக்கு இருக்குடா கத்துற என்னது இப்போ என்னன்னு தெரில கீழே போட்டிருங்க ஏய் வந்துட்டா 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 ஒரு 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 பயம் பத்துறாங்களே ஐயோ ஐயோ இது ஓப்பன் என்ன இது இது என்ன பார்ப்போம் ஐயோ ரெண்டு பேரும் மாறி மாறி கத்துறாங்க ஐயோ பயமா இந்த தான் துப்பாக்கி இருக்கும் ஓகேவா இந்த தான் துப்பாக்கி இருக்கும் காணாம் உங்களோட பார்த்து காமிக்கும் துப்பாக்கி இருக்கும் அந்த துப்பாக்கி ஒரு வெப்பனுக்கு இருக்கும் ஓடுறதே எப்போ பார்த்தியா பேயெல்லாம் பாட்டு கேக்குது அந்த வெப்பன் கே வச்சுன்னு துப்பாக்கி வச்சு சுட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பேய ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காணாம போயிடு பேய் ஐயோ ஓடுற ஓடுற ஓடு 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 ஐயோ தாத்தா சோலி முடிச்சிட்டாங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண விட முடியும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல என்ன வச்சு ஐயோ ஐயா ஐயோ அவங்க பையனுக்கு எனக்கு டிஃபன் ஆகிற போகிறாங்களோ அவ்வளோதான் வெட்டி பீஸ் பீஸாக போட்டு வச்சுறாங்க போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு இந்த கேமு இப்போ கிராணி சாப்டர் 2 தான் இந்த கேமு உங்களுக்கு கிராணி சாப்டர் 1 ரிவ்யூ போடணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கிராணி சாப்டர் 1 ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுவும் ரிவ்யூ போகிறேன் அப்புறம் உங்களுக்கு என்ன கேமு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுவும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம் எப்படின்னு சொல்லலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்